கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர் காயின் பற்றின அப்டேட்டு அண்ட் எஸ்யூஐ காயின் பற்றின அப்டேட் இருக்குது. இன்னும் பல அப்டேட்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோ சிட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் நியர் காயின் பற்றின அப்டேட்டு. நியர் காயின் இப்போ 3 வாரத்துலேருந்து அப்படியே ஹையை வந்து டச் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல நிறுவனமான அலிபாபா கிளவுட் கூட பார்ட்னர்ஷிப் வச்சதன் காரணமாக இந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும், இந்த பார்ட்னர்ஷிப்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிய மற்றும் கிழக்கு நாடுகளில் இவங்களுடைய வளர்ச்சியை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப் நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்ட்டு நியர் வந்து தகவலாக கொடுத்துருக்காங்க. அடுத்த அப்டேட் எஸ்யூஐ காயின் பற்றின அப்டேட். இதை வந்து நம்ம அவேர்னஸாக முதலே சொல்லியிருக்கோம். அன்லாக்கிங் காரணமாக இந்த காயின் வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து மோஸ்ட்லி அந்த ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10-15% வரைக்கும் இறங்கி இருக்குது அப்படிங்கிறாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, வேறு எந்த நெகட்டிவான விஷயமும் கிடையாது, அன்லாக்கிங் இருக்கிறதுனால ஒன் பை ஒன்னா செல்லிங் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி நல்லா டிப்புக்கு போகும்போது மறுபடியும் பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் உள்ள வந்து வந்துட்டு இருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்லாக்கிங் முடிஞ்சோன்னே மறுபடியும் கொஞ்சமாவது பம்ப் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எல்லாரும் வந்து பை பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிரபல நிறுவனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, மைனிங்கில் வந்து ப்ராஃபிட் அதிக அளவில் இல்லை அப்படின்ட்டு சில நிறுவனங்கள் வெளியேறிட்டாங்க. சில நாடுகளில் வந்து சட்டங்கள் காரணமாக வந்து விலகிட்டாங்க. சில நாடுகளில் லாபம் இருந்துமே வந்து அவங்க செயல்படுறதுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ட்டும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50 சீனர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. இவங்க வந்து இந்த இவங்களுடைய லிபியா நாடுகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுமதியே கிடையாது, மைனிங் பண்ணுறதுக்கான அனுமதியே கிடையாது. பட் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக மறைமுகமாக வந்து இரும்பு தொழிற்சாலையில், மூடப்பட்ட இரும்பு தொழிற்சாலைகளில் வந்து இந்த மைனிங் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டும், அதை கண்டுபிடிச்சதுனால அந்த 50 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியிட்டிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா, லுக் ஆன் செயின் டேட்டா வெளியிட்டிருக்கிற தகவலின்படி பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக வந்து ஒரு வேர்ல்ட் 2.56 மில்லியன் டாலருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு. அவருடைய ப்ராஃபிட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 1.58 மில்லியன் டாலர் அப்படிங்கிறாங்க. அதாவது 162% வந்து அவர் ப்ராஃபிட் எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஏஏவிஇ காயின் தான். நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய வேர்ல்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு போகும்போது செல்லிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போது ஜஸ்டின்சன் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. 776K ஒர்த் ஆஃப் ஏஏவி காயின்ஸை வந்து ஹுவாபியில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக செல்லிங் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 49K ஏஏவி காயின்ஸை பினான்ஸ்லேயும் டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதனுடைய மதிப்பு $16 மில்லியன் அப்படின்ட்டும் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மேபி வந்து ஒரு பெரிய ரேஞ்சுக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக செல் பண்ணிட்டு மறுபடியும் எல்லோரும் ஒரு டிப்புக்காக வெயிட் பண்ணுவாங்க. அதன் காரணமாக தான் வந்து இந்த மாதிரியான டெபாசிட் வந்து நடந்துகிட்டு இருக்குது எக்ஸ்சேஞ்சில். அடுத்து ஜாஸ்மி காயின்லேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜாஸ்மி டெப்ளாயர் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க 770 மில்லியன் ஜாஸ்மி காயின்ஸ். அதாவது அதனுடைய ஒர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $3.43 மில்லியன் ஒர்த் ஆஃப் காயின்ஸை வந்து கேட் ஐஓவில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதனால் வந்து எந்த ஒரு மாற்றமும் நடக்காது, அவங்களுடைய டெப்ளாயர்ஸை வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக ஒரு வேர்ல்ட் வந்து 2.57 மில்லியன் USDT வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு, பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து கொண்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம பார்த்துருந்தோம். பட் வந்து அவர் எதுவும் பை பண்ணாமல் இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்துருந்தோம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர் வந்து யூனிஸ்வாப் காயினை $2.48 மில்லியன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டும், அவருடைய பையிங் ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா $5.48 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பிரபல வங்கியான HSBC பேங்க் வந்து இப்போது ஹாங்காங்கில் அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு பிட்காயின் பை அண்ட் செல் சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் எத்தீரியமுக்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த வங்கிக்கும் ஒரு சாதகமான சூழல், அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோக்கும் ஒரு சாதகமான சூழல் வந்து நிலவுது அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோதான் இன்னைக்கு அப்டேட் அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உடனே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கும் வரை உணர்ந்துட்டுக்கொள்வது நான் உங்கள் தாம். நன்றி.